அதாவது ஒரு சன்னியாசிக்க அவருக்கு கர்மா அக்னி கிடையாது, அதனால கர்மா கிடையாது. கர்மா இல்லாமலே அவர் பிரம்மத்தை அர்த்திக்கிறார். அதே மாதிரி கிரகத்தான் இருக்கட்டே அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அதுக்கு நாம சொன்னோம் எஜ்ஞானதான சொல்லி கர்மாக்கள்னால்தான் அதை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்றது அத வந்து இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவ சொன்னா அந்த விதிகள் தான் இருக்குது, அறிவதற்கு ஆசை அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பண்ணோம், அல்லது உபாசனம் பண்ணணும்னு ஆசை பண்றோம். அந்த ஆசைக்கு தான் அது சாதனமா இருக்கு, உபாசனத்துக்கு சாதனம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அப்பேரியல் தான் சொல்றார். அதுக்கு சுவாமி வந்து சூத்திரக்காரரோ சந்திரமாரோ பேசிக்கணும், அதுவே தப்பு. இது வந்து எல்லாம் விஜயன தானியன தபசான மனசுக்கேனால உபாசன சாதனத்தான் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்க சுருதிகள் ஸ்மிருதிகள் எல்லாம் அது மாதிரி தான் சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ சொன்ன எழுதி நன்றின்றது ஆசைக்கு தான் உபாசனத்தில் வர்ற ஆசை, அந்த ஆசைக்கு தான் அது சாதனம் அப்படின்னு நீ சொன்னது தப்பு. ஏன் அது தப்பு அப்படின்னாக்கா அதான் திருமணி கால்நாள போவதற்கு ஆசைப்படுகிறான்னு சொன்னாக்க கமனம் போவதில் ஆசை வரணும், அந்த ஆசைக்கு தான் சாதனம் காடு. நடக்கிறதுக்கே சாதனம் தானே, போட்டுக்கே சாதனம் தானே, நடந்து போறதுக்கு சாதனம் அது காடு. ஆனால் போய் திருமணி சொன்னதுனால அது எப்படி எப்படி வாங்கி சொல்ல முடியும், அதுவே தப்பு தானே அப்படின்னு பதில் சொல்றோம். அது மாதிரிதான் அஸ்வின திகமெழுதி அஸ்வினாஜாம்பதி இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் சொல்லி வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது அதுக்குதான் கர்ம சாதனம் அப்படின்னு சொல்றது தவறு, அது கூடாது அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். அதன் பேர் அவர் ஆட்சேபிக்கிறார். நம்மளை பார்த்து அவன் சொன்ன நீ வந்துட்டு பதாதிகம் எழுதி அஸ்வேனதிகம் எழுதி இந்த மாதிரி இடங்கள்லாம் கவன சாதனத்தும் தான் வருது, குதிரைக்கோ காலுக்கோ நடந்து போறதுக்கு சாதனமாக இருக்குது அப்படின்றது தான் சரி. ஆனால் நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா லோகமா இருக்கு, வெறும் பதாதிக மனிதனாக்க போவதற்கு ஆசை அதுக்குதான் காரணம் சொன்னாக்க சாதனம் கால் ஆசைக்கு தான் சாதனம் அப்படின்னு சொன்னாலே தப்பாது. லோகத்தில் அப்படி இல்லையே, கால் வந்து கவன சாதனமாக தான் இருக்கு. கவன சாதனமாக தான் இருக்கு லோகத்தில், அதனால அந்த வழி இல்லாததுனால அந்த பதா திகமெழுதி அஸ்வேன திகமெழுதி அப்படின்றது. ஏன்னா கால் வந்து போறதுக்கு தான் சாதனம், நடந்து போறதுக்கு தான் சாதனம், வேற ஆசைக்கு வந்து சாதனை இல்லை, ஆசைக்கு வந்து சாதனம் இல்லை. அதாவது நடந்து போறது ஆசை, அந்த ஆசைக்கு இது சாதனமா இருக்கு அப்படின்றதே தப்பு, அது இல்லை. அதனால லோகம் இருந்தோம், அதனால அங்க வழி இல்லை. வழி இல்லாததுனால பதாதிக மழுதி அஸ்வேனதிகம் எழுதி அசினாதிகாம்சதி இந்த மாதிரி கத்தியால கொள்ள ஆசைப்படுகிறான்
குதிரையால செல்வதற்கு ஆசைப்படுகிறான், காலால நடந்து போவதற்கு ஆசைப்படுகிறான் அப்படிங்கறதெல்லாம் கேவல இச்சா சாதனத்தோம் இல்லை. வேலை என்னன்னா செல்வதற்கே சாதனம், கொள்வதற்கே சாதனம் அப்படின்றது லோகத்தில் இருக்கு. பிரத்யட்சமா நம்ம பார்க்கிறோம், பிரத்யட்சமா பார்க்கிற விஷயத்த அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. லோகத்தை பிரத்யட்சமா பார்த்தோம், பிரத்யட்சமா பார்க்கிற சமயத்துல அதுக்கு விரோதமாக அறிந்து கொள்வதற்கு தான் சாதனம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால நம்ம சொன்ன உதாரணத்தை வேற கத்தி இல்லாதனால அவன் கேட்டுக்கிறார், வேற கத்தி இல்லாதனால கேட்டுக்கிறார். யாரு? சூரபக்ஷிக்கு வேற கத்தி இல்லை, கதி இல்லாதனால அவன் வந்து ஏத்துக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல கிரிதி நந்தி யஜ்ஞானதான எடுத்தப்பதான் கேட்டேன், பிராமணாக விருதந்தி பிரம்மணத்துக்கெல்லாம் அறிய விரும்புகிறார்கள், உபாதனம் செய்ய விரும்புகிறார்கள், தியாகத்தினாலே தானத்தினாலே தபசினாலே அப்படின்னு அவர் சொல்றார். யஜ்ஞானதான எடுத்தப்பதான் வாக்கியம் விழாண்டு கொண்டு சொல்றது. அந்த வேதம் என்ன சொல்றதோ அதனால ஏத்துக்கணும். நீ சித்தாந்தியே நிறைய இடத்துல சொல்லிருக்கா, லௌகிகமான விஷயத்துல அவனாக்கா வேதம் சொல்றது விருத்தமா இருந்ததுனாக்கா மாத்திக்கலாம். ஆனால் வேதத்தினால உண்டியே அறிந்து கொள்ளப்படுகிற விஷயத்துல வேதத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும். இங்க வேதம் சொல்லிருத்தம் அதாவது சாஸ்திரீக சம்மதிக்கமான விஷயம், அதாவது ஜலம் ஜில்லுன்னு இருக்கு, நெருப்பு சுடுறது அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்களேன், இது பிரத்யட்சமா நேர பார்க்கணும் தெரியாது. வேதம் வந்து அதுக்கு விருத்தமா சொல்லிட்டு வச்சுக்கோங்க, ஜலம் சுடு சுடுறது, அக்னி குளிர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சாஸ்திரம் விருத்தமாச்சு. இது நடுவில் ஒரு விஷயம், பத்தமத்தாக்கலாபத்தில் அப்போ வந்து அந்த சுவாமி ஒரு கேள்வி கேட்டுக்கிறார், உங்களுக்கு ஏற்கனவே சொல்றப்பேன்னு நினைக்கிறேன், சீதா பிராட்டி சுந்தரகாண்டத்தில் சீதா பிராட்டியினுடைய திருவடி வாரத்தில் திருவடி அனுமான் தேவைக்கிறார் எல்லாம் கேட்டுக்கிறார். அந்த துணி எல்லாம் முடிஞ்ச உடனே அசோகவனத்தெல்லாம் அழிச்சு விடுற, வாழ்ல நெருப்பு கட்டி விட்டுடுறார், வாழ்ல நெருப்பு கட்டி விட்டுடுறார். அந்த சமயத்துல பிராட்டி வந்து சொல்றா, எத்தி அஸ்தி பத்தி சுசுரூஷா, நான் கணக்க பதிவர்த்தியா இருந்தேன்னாக்க அவன் சத்யசந்தனாகவும் ஏகபத்னி விரதனாகவும் இருக்கிறது உண்மையா இருந்தாக்க சீதோபவ ஹனுமதா, நீ வந்து அக்னி தேவனே நீ வந்த அவனுக்கு குளிர்ச்சியாயிரு, அவனுக்கு குளிர்ந்து அப்படின்னு சொல்ற. இது எப்பேற்பட்ட அநியாயம் கேள்வி கேட்கிறார் நான். ஏன்னா பெருமாள்தான் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் இந்த இந்த சுபாவம் சிருஷ்டிக்கிறார். நெருப்புன்னா சுடணும், ஜலம்னா குளிரணும் குளிர்ந்து இருக்கணும், காத்துன்னா வீசணும். இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு. அந்த சுபாவத்தை மாற்றத்துக்கு பகவான் கேட்குற யோகிதை கிடையாது, அது கிடையாது, அதிகாரம் கிடையாதான். ஏன்னாக்கா அவனுக்கு தர்ம சேதம் பேர், தர்மத்துக்கு சுபாவத்துக்கு அவன் அணையா இருக்கான். அவனே மீறிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனே மீறிட்டான்னாக்கா அப்புறம் எல்லா நேரமும் எல்லாத்தையும் மீறிடுவான். அந்த தர்ம அதிக்கிரமணம் கூடாது. அதனால இப்ப வந்து அக்னி அக்னியினுடைய சுபாவத்தை எப்படி திராட்டி மாத்தணும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு சுவாமி எழுதியன், அது வந்து அக்னியினுடைய சுபாவம் நெருப்பு ஔஷ்ணியம் உஷ்ணம்தான் சுடணும், அது உண்டுதான். ஆனால் அங்க எப்படின்னாக்க பிராட்டியினுடைய பிரார்த்தனையினால
தடு சக்தி தான் பிரதிகிதமா இருக்கு. அக்னியினுடைய சக்தி இருக்கு பாருங்கோ, அது தடுக்கப்படுகிறது. எப்படி நடக்க, ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கலாம், அந்த சஸ்திர சிகிச்சை பண்ணிச்ச மயக்க மருந்து போட்டுருவார். மயக்க மருந்து போட்டாருனாக்க நம்மளை அங்கங்க கீழே வெட்டலா ரத்தம் வழியிறது, ஒரு வழியும் தெரியல. ஒரு வழியும் தெரியாம நாம் எப்படி இருக்கோம், எல்லாத்தையும் ஒண்ணுமே தெரியாம சுத்தமா தூங்குறோம். அந்த மயக்க மருந்தனுடைய பலம் இருக்க, அதனுடைய வீரியம், அது எப்ப இறங்குறதோ அப்பதான் வழி தெரிய ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி பரிந்தம் வழி தெரியல. அதை மாறிக்கிது, அவன் வெட்டது உண்மை, வழி உண்மை, ரத்தம் கசியறது உண்மை, எல்லாம் உண்மைதான். ஆனா அந்த வழியை தாங்கிறதுன்றது வழியை தெரியாம அது மயக்கி வைக்கிறது. அதை மாதிரி அதனால என்னாச்சு, அக்னின்னு சுபாவம் என்ன, உஷ்ணம்தான். ஜலம்னாக்க சைத்தியம்தான். அதை மாதிரியே மாறாது. அதுக்கு விபரீதமாக இருந்ததுன்னாக்க இப்ப பிராட்டி பிரார்த்திச்சுருக்கெல்லாம் எப்படி அர்த்தம் பண்ணணுமோ அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் பண்ணணும். அதனால அங்கவானா வேதத்தில் சொன்னா கூட அதை அப்படியே ஏற்றுக்காம அதுக்கு சில கவனகல்பம் பண்ணலாம். நிறைய நம்ம சொல்றது பண்ணலாம். ஆதித்யோ யூபக, சுவாமியை தாய்ச்சி குறை இருக்கு அர்த்தம். ஆதித்யனும் யாகத்தில் நடக்கிற யூபஸ்தம்பமும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாக்க அது விபரீதம். ஆதித்யனுக்கு எங்கேயோ இருக்குது, லோகத்தெல்லாம் பிரகாசப்படுத்துறது. யூபஸ்தம்பமும் அப்படி இல்லையே, அப்படி இருக்கிறது எப்படி ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லலாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதுவும் பலபலன் இருக்கு, இதுவும் பலபலன் இருக்கு, அவ்வளவுதான். அந்த சாதிருஷ்யம் வந்து எடுத்துக்கணும், கவுனி இருக்குன்ற அந்த மாதிரி பண்ணணும். அது லோகத்தில் தெரிஞ்சின்ற விஷயத்துக்கு பிரத்யக்ஷத்தினால ஒரு விஷயத்தை தெரிஞ்சின்றோம். அதுல இதை மாதிரி எப்படி ஒண்ணுனாக்க அப்போ இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் நமக்கு தெரியாத விஷயம், தெரியாத விஷயம், உபாசனம்னாலே என்ன தெரியாது, யாகம்னாலே என்னன்னு தெரியாது, யாகனாலே என்னன்னு தெரியாது, உபாசனம்னாலே என்னன்னு தெரியாது. அந்த உபாசனத்தை சொல்றதும் இந்த வேதம், யாகத்தை சொல்றதும் இந்த வேதம். அது மாதிரி அந்த யாகமானது உபாசனத்துக்கு எந்த விதத்துல சாதனமா இருக்கு அப்படின்னு சொல்றதும் இந்த வேதம் தான். நீங்க அதை போய் அசினாதிகம் சதி, அஸ்வயானதிகம் எழுதி, பதாதிகம் எழுதி, அந்த மாதிரி பல வார்த்தைகளை கொண்டு அர்த்தம் சொல்லவே கூடாது. அது வேறு விஷயம், இது வேற விஷயம். அந்த விலை வேற, இந்த விலை வேற. அதனால இது ரெண்டுத்துக்குமே அர்த்தம் அர்த்தம் வேதம் இருக்கு. அது லோக விருத்தம். பதயானதிகம் எழுதி, அசினாதிகம் சதி, இதெல்லாம் பிரத்யக்ஷத்தினால் தெரிஞ்ச விஷயம். பிரத்யக்ஷத்தினால் தெரிஞ்ச விஷயத்துக்கு விருத்தமா அர்த்தம் பண்ணக்கூடாது, அங்கே அர்த்தம் சொல்லணும். பாதமானது கட்டமானது நடந்து போவதற்கு தான் சாதனம். அதை இச்சைக்கு ஒன்றி சாதனம் இல்லை அப்படின்றது அங்க. ஆனால் இங்க அப்படி இல்லை, இது வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்கப்படுறது. யாகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த யாகமானது இந்த இது இருக்கு உபாசனம், அந்த உபாசனத்துக்கு சின்ன உபாசனத்துக்கு சாதனமா இருக்கு அப்படின்னு சொல்லல. உபாசனத்துடைய விருப்பம் இருக்கு பார்ப்போம், உபாசனம் பண்றதுக்கு விருப்பம், அந்த விருப்பத்துக்கு தான் சாதனமா இருக்கு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. ரவிசந்தி அப்படின்னு இருக்கு. அது நேரத்துல வேதனை இச்சா, வேதனை இச்சைக்கு அது சாதனம். அத நீங்க வந்து அதுக்கு அர்த்தம் தான் மாத்தாதீங்கோ அப்படின்னு நம்ம ஆட்சேபிக்கிறார். அதாவது வேதத்தினாலேயே தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம், அதுல உங்க இஷ்டத்துக்கு அர்த்தம் பண்ணக்கூடாது. வேதத்தினத்து உபாசனத்துக்கு ஒரு இச்சம் உண்டாகும், அந்த இச்சைக்கு தான் இது சாதனமாக இருக்கு
இச்சதினா பாவனாம் சொல்லி கொடுத்தோம். திருவிந்தந்தி என்னன்னா வேதயந்தி, என்னன்னா விதந்தி, விதந்தி அப்படின்னு சொல்லணும். வேதயந்தி அது விதிதந்தின்னு சொல்லணும். உங்கள்கிட்ட சொல்லவே வேண்டாமே, சொல்லவே வேண்டாம். ஆனா அப்படி சொல்லல, விதிதந்தின் தான் சொல்லிருக்கு. அது எப்படி சொல்றோ அப்படிதான் எடுத்துக்கணும். லோகத்துல கதி இல்லை, கதி இல்லாததுனால அங்க அப்படி வச்சுக்கணும். பதாதிக வசதி அஸ்வதிகமதின்ட்டு. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க அப்படி இல்லை. ஆஸ்திரிக்க வைக்கும் அதுல நீ சொல்றது எடுக்காது, நான் சொல்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியினுடைய ஆட்சேபம். அதற்கு சமாதானம் என்று பார்க்கிறேன். நீனும் சொன்ன பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கப்படுறது, அதனால வேற கத்தி இல்லாதனால பதாதிகம் எழுதி, பதாதிகம் எழுதினு சொல்றதுக்கு அந்த இடத்துல வேற வழி இல்லாததுனால அங்க அப்படி எடுத்துக்கிறோம். ஆனால் மனிதனந்த இடத்துல வேதனையே சொல்லிவிட்டோம், ஆனா அப்படியே தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நீ சொன்ன கத்தி இல்லைன்னு. இங்கேயும் கத்தி இல்லைதான், இங்கேயும் நாங்க சொல்ற மாதிரி தான் சொல்லணும். நம்ம சொல்றோம் ஏன் அது, ஏன் அப்படின்னாக்க நீ என்ன சொல்றியோ லோகத்துல கதி இல்லாதனால வேற வழி இல்லை, அதனால பதாதிகம் எழுதின்றதுக்கு அர்த்தம் சொன்னோம். பதாதிகம் எழுதின்றதுக்கு அங்க அர்த்தம் அப்படி சொன்னோம். ஆனால் இங்கேயோ அப்படி இல்லை அப்படின்னு நீ சொல்றீங்க, அதே தப்பு. அதுவும் இதுவும் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் அப்படின்னாக்க நீ என்ன சொன்ன, இப்போ பிரம்ம ஜிஜ்யாசம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சுக்கணும், பிரம்ம விஷயமான ஞானம் வேணும், பிரம்ம விஷயம் பிரம்ம விஷயமான, பிரம்ம விஷயமான ஞானம் வேணும். அந்த இச்சைக்கு, அந்த இச்சைக்கு கர்மானுஷ்டானம் அப்படின்னு நீ பிரம்ம ஜானம் வேணும். அந்த இச்சைக்கு கர்மாவானது அனுஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு நீ சொன்ன, அதுவே தப்பு. கர்மான்னா என்ன, பிரம்மான்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதானே முதல்ல என்ன வேணும், கர்மான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பிரம்மான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தினுடைய ஞானம் வந்தாதான் விஷய வைலட்சணம் தெரியும். கர்ம ஜானம், பிரம்ம ஜானம், கர்மா எப்படிப்பட்டது, பிரம்ம எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சின்றாதான் கர்மாவனால இச்சை உண்டாகும். முதல்ல கர்மாவே தெரியாது, பிரம்மமும் தெரியாது. ஆனால் கர்மா வந்து பிரம்மத்துக்கு, பிரம்ம ஜிஜ்யாசிக்கு ஏதுவா இருக்கு அப்படின்னு நீ சொன்ன எனக்கு. அது எப்படி தெரியாத விஷயத்துல, தெரியாத விஷயத்துல எப்படி ஜிஜ்யாசம் உண்டாகும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தெரியாத விஷயத்திலேயே எப்படி உண்டாகும். என் வாத்தியார் சொல்லுவார், சாஸ்திரிகள் அப்பா சொன்னேன்னா என்ன சந்தியாவும் ஒண்ணையும் பண்ணிட்டேனே, என்னடா பண்ண, அதான் அந்த குளத்துல பண்ண பாருன்னு, குளத்துல தீர்த்தமே இல்லையா, தீர்த்தம் இருக்குன்னு சொன்னாலப்பா அவனுக்கு, அவனும் போல சந்தியாவனும் பண்ணல, ஆனா தீர்த்தம் இருக்குன்னு சொன்னாலும் ஆனாலும் அவன் பண்ணிட்டான். பார்க்காத விஷயம், தெரியாத விஷயத்துல பண்ணாத விஷயத்தை போய் சொன்னா எப்படி, அது எப்படி அமைக்கும். அதனால ஒரு கர்ம ஞானம் நமக்கு வேணும், அடுத்தது பிரம்ம ஞானம் வேணும். இந்த ஞானம் வந்தாதான் பிரம்ம இச்சரிக்கை, பிரம்ம ஜிஜ்யாசா, பிரம்ம ஞானத்துல இச்சை, அதுக்கு கர்மாவானது சாதனமா இருக்கும்னு சொல்ல முடியும். ஞானமே அறிலையே, விஷய விஷய வைலட்சணியமே உண்டாகல, விஷய அயலட்சணியமே உண்டாகல,
கர்மன்னா என்னது பிரம்மன்னா என்னது அப்படின்றதே உண்டாகல. அப்படின்னு உண்டா தெரிஞ்சோ அப்போ நீ வந்து கர்மா வந்து பிரம்ம ஜிஜ்ஞாசி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அளவு இருக்கு அல்லது பிரம்ம உபாசனத்துக்கு ஆசைன்னு அதுக்கு சாதனை இது எப்படி சொல்ல அதுவே உன்னால சொல்ல முடியாது. இல்ல இல்ல நான் இப்படி மாத்திக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் சௌதரியில் சாய்க்கப்பட்டது. அத சங்கரகமா இங்க சாய்க்கிறார் சுவாமி சங்கரகமா சாய்க்கிறேன் என்ன சாய்க்கிறேன் அப்படின்னா இல்லை ஞானத்துல இச்சைக்கு நான் சொல்லல ஞான இச்சை இருக்கே அதாவது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஞானம் அதுக்கு கர்மா இச்சை அந்த இச்சைக்கு கர்மா சாதனம் அப்படின்னு நீங்க சொல்லல. வேற எதுவும் சொல்ற விஷய வைலட்சணி ஞானம் பிரம்மன்னா என்னது கர்மன்னா என்னது இது ரெண்டுத்துக்கும் விஷய வைலட்சணியம் கர்மா வேறு பிரம்ம வேறு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு பேசுறோம். நான் வந்து இந்த கர்மாவானது சாதனமா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்படின்னா என்ன இருக்கு ஞானார்த்தம் கர்மான்னு இல்லை பிரம்ம ஜிஜ்யாசார்த்தம் கர்ம இல்லை ஞானார்த்தம் கர்மா ஞானத்துக்கு போகிறோம் கர்மா இது போகிறோம் கர்ம ஞானத்துக்கு போகிறோம் கர்மா ஞானத்துக்கு போகிறோம் கர்மாவை தவிர்த்து அப்படிங்கிறது அதான் ஞானத்துக்கு போகிறோம் கர்மா கர்மா இல்லை பிரம்ம ஜிஜ்ஞாசி கர்மா இல்லை அப்போ ஆகதாசி மதியம் மார்க்கும் என் மார்க்கு நீ வந்துட்டியே வாசிக்காதத்தை நீ ஒத்துட்டோ நீ என்ன சொன்ன கர்மாவனால பிரம்ம ஜானத்துக்கு இச்சம் உண்டாகும் நீ சொன்ன அதுவே போயிடுச்சு அதுவே போயிடுச்சு அதுவே போயிடுச்சு. இப்போ கர்மாண்ணா என்னது பிரம்மாண்ணா என்னது அப்படின்றதுக்கு இந்த விஷய ஞானம் இருக்கு அதுக்குதான் இதுன்னு ஆயிடும். அப்போ உன் சித்தாந்தான் கிட்ட போயிடுச்சு நீ சொல்றதே விரோதம் அதனால அது சித்தாந்தம் நீ சொன்ன சித்தாந்தமே இங்க அடிபட்டு போயிடுச்சு உன் வசன விரோதமும் வந்து கொடுத்து நீ சொன்னது இச்சைக்கு சாதனம் இச்சைக்கு சாதனம்ன்றது அது போயிடுச்சு. இச்சைக்கு சாதனம் என்ன ஞானத்துக்கு தான் சாதனம்னு ஆகிடும் அது நீ ஒத்துக்கல. வேதனம் வேதனத்துக்கு ஒரு இச்சை அந்த இச்சைக்கு தான் சாதனம் நீ சொல்லிருக்க அது இப்ப போயிடுச்சு அது போயிடுச்சு அதை நீ ஒத்துக்கலையே அதை ஒத்துக்காததுனால இப்போ சித்தாந்தமே விரோதமா போயிடுச்சு அதனால நீ என்ன பண்ற அப்படின்னுட்டு பதில் கொடுக்குற பதில் அடிக்கிற அதனால என்ன ஆகுதுன்னு இப்போ நீ எப்படி சொன்னாலும் சரி நான் சித்தாந்தத்துக்கு விரோதமா வந்து போயிடுச்சு அது ஒண்ணு இல்லை இல்லை இன்னொரு ஒரு விரோதமும் பேர்ல இருக்கு கர்ம உத்தாவணம் பண்ணாக்கா ஆசை உண்டாகும் ஆசை உண்டா சிந்திச்சுக்கோங்க அப்போ கர்ம அனுஷ்டானம் பார்த்துக்கோங்க இங்க பேப்பட்டது அன்யோன்யாசிரியம் ஆயிட்ட அன்யோன்யாசிரியம்னாக்க என்ன வைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனாக்கா வைத்தியம் தெரியும் எப்ப வைத்தியம் தெரியும் எப்ப கல்யாணம் ஆகும் எப்ப கல்யாணம் ஆகும் எப்ப வைத்தியம் தெரியும் அதனால இது அதாவது இச்சை உண்டாச்சினாதான் கர்மா உணர்த்திக்க முடியும் கர்மா உணர்த்திச்சாதான் இச்சை உண்டாகும். அதனால நீ எதை நீ சொல்ல போறோம் அந்த அன்யோன்யாசிரியன்றது ஒரு விரோதம் உனக்கு வரணும். அது மட்டுமா கர்மா இருக்கு அது ஜிஜ்யாசா ஹேதுவும் நீ சொல்ற அதுவே விரோதமா போயிடுச்சுப்போ அதுவும் தோஷம் அந்த தோஷமும் அதனால ஜிஜ்யாசையை அடையணும் அதாவது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்
அதுவே இச்சம் உண்டா அப்படின்னா நீ சொன்ன கர்ம அனுஷ்டானம் பண்ணணும்னு அதுக்கு ஒரு பெரிய விரோதம் ஒண்ணு வருது, பெரிய தோஷம். என்ன தோஷம் தெரியுமோ, இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதோ கர்ம அனுஷ்டானம் பண்றதோன்னு ஆசைப்படுறதோ அதுக்கு முன்னாடி இவனுக்கு இச்சை இருந்ததா இல்லையா? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு இச்சை இருந்ததா இல்லையா? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு இச்சை இல்லையான்னு வச்சுக்கோப்போ, அவன் பிரவர்த்தியே வேண்டேன். இத்தனை பேர் நீங்கள் எல்லாம் சேவிக்கிறீங்களோ, ஒருத்தர் சேவிக்கிறீங்களா, ரெண்டு பேர் சேவிக்கிறீங்களா, சில பேர் ஆறு பேருன்றா, சில பேர் பன்னெண்டுன்றா, அல்லது நிறைய பேர் எத்தனை சேவிச்சு போட்டோம், எத்தனை பேர் சேவிச்சாலும் இன்னைக்கு வந்து எங்களை ஒரு ஞானம் தெரிஞ்சுக்கணும், வேதாந்த ஞானத்துல நமக்கு வேணும், அந்த ஞானம் வேணும் அப்படின்னு இச்சை இல்லாம உங்களுக்கு பிரவர்த்தி வந்துதா? இச்சை இல்லாம பிரவர்த்தி வராது. அதனால வேதாந்த ஞானமானது எனக்கு வேணும் அப்படின்னு இச்சை வந்தாதான் லோகத்துல பிரவர்த்தி போவோம். அதனால முதல்ல ஒரு ஆசை வருது, ஞானம் வேணும். என்ன ஞானம் வேணும்? பிரம்ம விஷயகமான ஞானம் வேணும். பிரம்ம விஷயகமான ஞானம் வேணும்னாக்க அது என்ன பண்ணணும்? கர்மாவை அனுஷ்டிக்கணும். கர்மாவை அனுஷ்டிக்கணும்னாக்க கர்மாவை அனுஷ்டிச்சு அப்புறம் ஞானம் ஆகும். முதல்ல எனக்கு ஒரு இச்சை வந்தது, இது முதல் ஸ்டெப். அத்தியனம் பண்ணி அதுல சில விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அப்போ பிரம்ம விஷயகமான ஞானம் வேணும்னு ஆசை வந்தது. அந்த ஆசை வரைச்சு அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஆசோதரவு கர்மாவை அனுஷ்டிச்சாதான் ஞானவரும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கர்மாவை அனுஷ்டிக்கிறோம், அதன் பிறகுதான் பிரம்ம ஞானம் வந்தது. அந்த பிரம்ம ஞானத்தினால உபாசனம் பண்றோம், உபாசனத்தினால மோட்சம். இதான பத்தி, இதான கிரமம். படிப்படியாது வரதேன். இப்ப இத்தனை ஒத்துக்கிறியா இல்லையா? இதுக்கு முன்னாடி ஞானம் இருந்ததா இல்லையா? இல்லைன்னு சொல்லிட்டாக்க அப்பயும் கர்மாவை அனுஷ்டிக்க மாட்டாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அர்த்தம் தானே தேவை. ஏதாவது தமிழ் சொல்லுவா, ஒரு திராட்சி கட்சியில் சென்றுருக்கான், அவனுக்கு பொழுதே போடையா, என்ன பண்ணுதுன்னு தெரியல, வேலை இல்லை. அவன் கத்தியை வச்சுட்டு ஒரு பூனையை வச்சுட்டு இது பண்ணி போடுறான் அப்படின்னு சொல்லுவா. இது என்ன அர்த்தம்? தேவை இல்லாம யாராவது இது மாதிரி பண்ணுவானா? இப்ப அப்படி சொன்ன உதாரணம் என்ன அர்த்தம்? உபயோகம் இல்லாமல் யாரும் பண்ண மாட்டான்னு அர்த்தம். அதை பண்ணினாங்கன்னாக்கா அர்த்தம். அதுக்கோசம் சொன்னேன், இது நீசமான உதாரணம் வச்சுக்க வேண்டாம் சொல்லுவாரு. அதனால நம்ம வந்து அனுஷ்டானம் பண்ணினோம்னாக்கா கர்மாவை ஒரு இச்சை உண்டானதான் பிரவர்த்திப்போம். லோகத்தை எல்லாமே அப்படிதான், ஒரு இச்சை உண்டானதான் காரியத்தை பண்ணணும். நீங்க கடனேன்னு பண்ணீங்கன்னாக்கா பலன் சித்திக்காது. ஆசையா பிரீதியா பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த பலனானது சித்திக்கும். அதனால இந்த மாதிரி ஞானம் வேணும்னு தான் ஜிஜ்ஞாசம் வந்த, அந்த ஞானம் வேணும்ட்டு ஜிஜ்ஞாசம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது முன்னாடியே வந்துருச்சேன். ஞானம் வேணும்னு முதல்லயே ஆசை வந்துருச்சு, அதன் பிறகுதான் கர்ம அனுஷ்டானம், அதுக்கப்புறம் பிரம்மஞானம் வந்துடுச்சு. பிரம்மஞானம் வந்துருச்சுனாக்க அவபாதம் தானா பண்ணிட்டு போறோம். அதனாலதான் தானியம் அனாசிக்கிறேன், வீதிரந்தின் வாட்சம் இருக்கு. அந்த வீதிரந்தின்றதுக்கு இதான் கதியே கிடையாது. எத்தனை தோஷம் பாருங்க சொல்லிட்டு வரட்சியா தோஷம் இருக்காது. முதல்ல என்ன தோஷம் என்ன? ரெண்டு பேருக்கும் ஒரே கதிதான். ஏன் அப்படின்னாக்கா முதல்ல பிரம்மஜானமும் கர்மஜானமும் வரணும். அந்த ஞானமே வராம எப்படி கர்மாவனால இச்சை உண்டாகும்? பிரம்மஜானம் வேணும்ன்ற ஒரு இதுக்கு இச்சை, அது எப்படி உண்டாகும்? அதனால கதி இல்லையே, வேற வழி இல்லை. அதனால உபாதனத்துக்குதான் இச்சைன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். காரணம் என்னன்னா கர்மானுஷ்டானம்ன்றது இச்சைக்கு அப்புறம்தான் வரும். இச்சைக்கு முன்னாடியே கர்மானுஷ்டானம் வராது. அதனால அந்த முதல்ல இச்சை உண்டாக்கு. ஏற்கனவே சொல்லிருக்கோம், என்ன சொன்னோம்? ஜானாதி இச்சதி
பிரயத்தத்தை கரோதி முக்தே, முதல்ல தெரிஞ்சுக்கிறவன் ஆசைப்படுற விஷய விஷயம் உண்டு. விஷயம் இது வேற அது வேற, கர்மா என்ன பிரம்மம் என்ன அப்படின்னு ஞானம் முதல்ல வந்துருச்சு. இது நம்பர் ஒன். நம்பர் டூ, அது வந்து உண்ட ஞானம் வந்த உடனே அவனுக்கு இச்சை உண்டாகும். இச்சை உண்டான உடனே பிரயத்தனப்படணும். பிரயத்தனப்பட்ட உடனே கர்மா அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிச்சுட்டு பலத்தை அனுபவிக்கணும். அஞ்சு தசைகள் ஒரு கட்டி தொத்து திட்டிக்கிறது அப்படிதான் வேணும். அதே விவரப்படுத்தி அவனுக்கு அதனால விஷய வைலட்சணம் தான் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுவே விருப்பம், நீ சொன்னது உனக்கே விருப்பப்படுது. அப்ப ஜித்யாசிச்சு கர்மா இல்லை, விஷய வைலட்சணியம் கர்மா வேற பிரம்ம வேறன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் கர்மா உபயோகமா இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். அது சொன்னேன்னாக்க அதுவும் விரோதம் வந்துடும். அப்போ உனக்கு அப்ப சித்தாந்தம், நீ சொன்ன சித்தாந்தத்துக்கே விரோதம் வச்சுக்கிட்டேன். இது ரெண்டாவது தோஷம். மூணாவது தோழர் என்ன சொன்ன, கர்ம அனுஷ்டானம் பண்ணாதான் இச்சம் உண்டாகும், இச்சம் உண்டானாக்க கர்மா உண்டாகும், கர்ம அனுஷ்டானம் அப்படின்னு தோஷம் வந்துடும். அன்னொன்னு ஆசிரியம் அதுவும் உனக்கு விரோதமா போயிருக்கு. அதனால அது ஒரு தோஷம் வருது. அது மட்டும் இல்லை, ஒருத்தனுக்கு இச்சை உண்டானால்தான் அவன் கர்மா இந்த பிரம்ம விஷயகமான ஞானமோ கர்ம விஷயகமான ஞானமோ அதெல்லாம் பொருத்திப்பான். இச்சை இல்லாமல் பொருத்திக்க மாட்டானே, இச்சை இல்லாமல் யாராவது பொருத்திப்பாளா? அது பண்ணவே மாட்டா. சாஸ்திரமானது வியர்த்தமான ஒரு கர்மாவும் சொல்லவே கூடாது. ஏதோ ஒரு பிரயோஜனத்தோடு கூடின கர்மாவை தான் சொல்லணும், கர்மாவோ உபாசனமோ எதுவும் வந்தாலும். அதனால இவன் பொறுப்பட்டு சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க வியர்த்தமான கர்மாவை சொன்னதா அர்த்தமாயிடும், அதுவே தவறு. அதனால எப்போ உனக்கு கர்மாவை அனுப்பிக்கணும்னு பூர்த்திக்கிறியோ, எப்போ இந்த விஷயஞானம் ஆசைப்படுறதோ, அதெல்லாம் முதல்லயே இச்சை வந்துடுது. அந்த இச்சை இல்லைன்னு சொல்லவே முடியாது. உனக்கு இருக்கு எனக்கு இருக்கு, இச்சை இருக்கிறதா எல்லாரும் பொருத்திக்கணும். இச்சை இல்லாம யாருமே பொருத்திக்க மாட்டோம், இச்சை இல்லாம யாரும் பொருத்திக்க மாட்டோம், இச்சை இருக்கிறதா எல்லாரும் பொருத்திக்கிறோம். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் ஞானத்தினுடைய அபிலாஷை, இந்த ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது பாருங்க, அதுதான் ஜிஜ்ஞாசை. அந்த ஜிஜ்ஞாசை முன்னாடியே இருக்கு, இருந்தால் நம்ம என்ன பண்றோம், எனக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. அதனாலதான் ஆச்சாரியருடைய திருவடி காலத்துல போய் பிரார்த்திக்கிறோம், பிரார்த்திச்சு அவ உபதேசிச்ச இல்லாத போனா சுவாமி கிட்ட அப்படி போய் தேசி பிரார்த்திக்கிறேன், சுவாமி ஒத்துக்க மாட்டேன்ட்டு. சுவாமி என்ன பார்த்த, அழகா சார் எத்தனையோ பேர் இருக்காளே அவர்கிட்டலாம் நீ தெரிவிக்கலாமே, எனக்காருக்கும் தெரியவா இருக்காரு, நைச்சாரகம் தான் எவ்வளோ வயதானாலும் மகான்களுடைய இதுதான் சுரூபம், எவ்வளவோ தெரியவா இருக்கா வச்சுக்கிட்டுக்கலாமே, எனக்கு வயசாகிடுச்சு ரெண்டு நாழிகைதானும் அக்கா பாடம் சொல்லுவேன், ஒரு நாழிகை 24 நிமிஷம் 48 நிமிடம் தான் நான் பாடம் சொல்வேன் அப்படின்னு சாய்த்த சுவாமி, பழையப்பேட்டை சுவாமி, நாவல் பார்க்க அப்பேவத்தர் சுவாமி, இவாங்க பக்கத்தில் வந்து சுவாமி கேட்டேன், நான் இப்போ சிக்ஷா கோஷம் முடிச்சுட்டேன் டீச்சர் ட்ரைனிங், எனக்கு உத்தியோகம் இங்கேயா கிடைச்சிருந்தேன், நான் உத்தியோகத்துக்கு போயிடுவேன். சுவாமி அதை படிச்சுட்டானே, உத்தியோகத்துக்கு போகிறத விட்டுட்டு இங்கே வந்திருக்கானே, ரொம்ப ஏழையாச்சு கஷ்டப்படுவானே அப்படின்லாம் கேட்டப்போ அதுக்கு வாசுதேவத்தர் இதுவும் சுரூபமாச்சே அப்படின்னு பக்கம் மலைப்பேட்டை சுவாமி, இவன் சாத்திகன் நல்ல வம்சத்துல கொண்டிருக்கான், வம்ச வாசன் அப்படியே வருது, அதனால இவனுக்கு சாய்க்கணும், ஐயோ ஆறு கஷ்டப்படுவாங்க மலைப்பேட்டை சுவாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சாய்ச்சி எல்லாம் வந்துட்டு பரீட்சை பண்ணுவா. காரணம் என்ன, இவனுக்கு ஆசை இருக்கா இல்லையா, என்னுடைய
அப்புறம் வேணாம் அம்மன் போயிட்டு வந்தாக்கா போன போ, நமக்கு மனசு எப்படி இருக்கு? இதுதான் ஆச்சாரியாருடைய லட்சணம். தேசியன் ஞாசகத்தில் சொல்ல சிஷ்யப்ரத்த பரீட்சாம் கிருதவி தபிமதாக தத்வத சிக்ஷணியா அப்படின்னு சாய்க்கிறேன். ஒரு சிஷ்யம் கிடைச்சான்னாக்கா அவனை பரீட்சை பண்ணணும். கிடைச்சவரையும் லாபம்னுட்டு ஒத்துண்டக்கூடாது. இப்போ இத்தனை பேர் நீங்கள்லாம் இங்கேயோ இருக்கீங்களோ, ஆனால் அங்கிருந்து அங்கிருந்து ஆனந்தமாக கேள்வி கேட்குறீங்களோ, ஆனந்தமாக அதை ஏன் தப்பு சொல்கிறனோ சரி சொல்கிறனோ, அது ஆச்சாரியாளுக்கே வைப்போம் பெருமானுடைய இது. ஆனால் நீங்கள் சிரத்தையாக கேட்குறீங்களோ, சிரத்தையாக கேட்குறீங்களோ, அந்த சிரத்தா வர வரதான் ஆச்சாரியாளுக்கு உற்சாகம் உண்டாகும். அரியன் உங்களை மாதிரி தான் ஒருத்தன், நான் வந்து என்னவோ ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு தான் அனுப்பிக்க வேண்டாம். தன்னடக்கெல்லாம் இல்லை, உண்மையாகவே சொல்றேன். நம்ம எவ்வளோ நாள் வாசித்தாலும் நம்ம வாசத்துக்கு போறவே போறாது. எவ்வளோ வாசித்தாலும் நம்ம வாசத்துக்கு போறவே போறாது. அதனால உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சிரத்தைக்கு கொடுத்து அதுதான் சுடவாளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஆகவே இந்த மாதிரி இச்சை இருக்கணும். அந்த இச்சை உண்டானதான் வாசிப்போம். அதுதான் சுவாமி இந்த ஸ்லோகத்தை நான் சாய்க்கிறேன். கேள்வி கேட்டு சமாதானம் சாய்க்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை பாருங்க. நன் விச்சார்த்தத்வஹாமிஹி ஜிஜமிஷதி பதேதி இப்பதேத்தி ஆதிக்கே கத்திய பாவாசு ஸ்ருத்யுக்தேஸ்மின் அசத் இயசையதோ கத்யபாவ சமான இச்சாஸ்ய தீவிசேஷ தது அனுபஜனனே கர்மதிஷ்டானதாத்ய ஜிஜ்ஞாசாம் ப்ராப்துமிச்சோ நசன பவதி தத் ஞானமிஷ்டம் புரைவேன். நானும் அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். நானும் வந்ததுனாக்க ஆட்சேபத்தில் சொல்றது ஆட்சேபிக்கிறார். ஜிகமஷதி பதா இத்தியாதி ஜிகமஷதி பதா அஸ்வேன ஜிகமஷதி, அது மாதிரி அஸ்வினா ஜிகாம்சதி, இந்த மாதிரி ஆகல. இச்சார்த்தத்துவம் ஆகி அங்கே இச்சார்த்தத்துவம் அதாவது காலில் காலால் போவதற்கு ஆசைக்குரிய ஆதம் உண்டாருது அப்படின்னு சொன்னால் தப்பு. அந்த பாதம் அந்த அர்த்தம் வராது, அது பாதிக்கம். ஏன்னா பாதம் எதுக்கு இருக்கு? காலு நடக்கிறதுக்கு தான் இருக்கு. காலு நடக்கிறதுக்கு தான் இருக்கு, அதுக்கு தான் அது சாதனம். அதனால அந்த இடத்துல வேணா அப்படி இருந்துட்டு போட்டோம். அங்கே கத்திய பாதம் கத்தி நடக்கதி இல்லை, அதனால ஏதோ பிரத்யட்ச விருப்பம், அதனால அது சாதனமாக இருந்துச்சு போட்டோம். ஆனால் சுத்திக்கே அஸ்மி அதீந்திரியமான விஷயம் அலௌகிகம். நமக்கு நமக்கு உபாசனம்னா என்னன்னு தெரியாது. உபாசனம்னாக்கா நமக்கு என்னன்னு தெரியாது. யாகம்னா என்னன்னு தெரியாது. ஹோமம்னா என்னன்னு தெரியாது. அது அத்தனையும் சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சுக்கணும். அதனால அதீந்திரியமான அர்த்தம் அது. அதுல பிரமாண பூத்தமா எது பிரமாணம்? வேதம் தான் பிரமாணம், ஸ்ருதி. அந்த ஸ்ருதியினால தெரிஞ்சின்றது அந்த வேதனை இச்சா. அது யஜ்யாதீனம் சாதனத்தை யாகங்கள் எல்லாம் எதுல எதுல சாதனமா இருக்கு அப்படின்ற விஷயத்துல வேற பிரமாணத்தினால பாதம் இல்லை. பிரமாணத்தினால பாதம் இல்லை, வேற பிரமாணத்தினால பாதம் கிடையாது. வேற என்ன சொல்றதோ அதை ஏற்றுக்கணும் அப்படிங்க, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த திகமடி பதா திகமடுதி அஸ்வேன திகமடுதிங்கிற இடத்துல மாத்திரம் பாதம் இருக்கு, பிரத்யட்ச பாதம். இங்க அது மாதிரி பாதம் இல்லை. பாதம் இல்லாததுனால இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். இங்க என்ன சொல்லிட்டு விவித ரெண்டின்னு தான் சொல்லு. அதனால வேதனத்துக்கு இச்சை, அந்த இச்சையில தான் இது சாதனமாக.
அப்படின்னு பொறுத்துட்டு சொன்னான். அப்படின்னு சொன்னா இது அசத்து, இது அசத்து, தவறான வாதம், அது சாது அல்ல, அசாது, அது அசாது அல்ல அப்படிங்கிற. ஏந்த இடத்துல இங்கேயும் நீ லௌகிக உலகத்துல கத்தி இல்லைன்னு சொன்ன, நான் என்ன தெரியுமா சொல்றேன், வைதிக விடயத்தில் வேத விழி, இந்த இடத்துல வேத விழயத்தில் கூட கதி இல்லை. கத்தியபாவா சமான, கத்தியபாவோன்றது கத்தி இல்லைன்றது ரெண்டுமே சமானம் தான், சமானமா இருக்கு. என்ன என்ன சமானம், நீ விழுகிறார்த்தம் சொன்ன, அங்க கூட இச்சார்த்தம் தான் நீ சொன்ன, அதாவது வேதனம், அது ஞான இச்சமோ ஞான இச்சையோ உபாசன இச்சையோ, அந்த இச்சைக்கு சாதனமா இருக்கு நீ சொன்ன, அது கூட இங்க பாதிதம் தான், ஏன் கத்திய பாவம் இருக்கு. ஏன்னா சுத்தி கூட என்ன பண்ண தெரியுமோ, பிரதி வேற பிரமாணத்தினால, வேற பிரமாணத்தினால சொன்ன விஷயத்த விரோதமா சொல்லாது. ஆதித்யோ யுபா ஆதித்யோபாக்க, ஆதித்யானவன் யூபம், யூபம் ஆதித்யம் ஒண்ணு சொல்லிட்டு அப்படி சொன்னாக்க, அந்த இடத்துல அவரே என்ன அர்த்தம் பண்றா, கூப்பிட அந்த இடத்துல என்ன அர்த்தம் பண்றா அப்படின்னாக்க, இது வந்து ஆதித்யம் யூபம் ஒண்ணு இல்லை, கலம்பரம் தான் ஆதித்யன் யூபமோ ஒண்ணு இல்லை, ரெண்டும் வேற வேற தான். அதனால என்ன அர்த்தம், கௌரகல்பம் கட்டணும், கௌரகல்பணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதித்யன் மாதிரி யூபஸ்தம்பம் பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் அங்க. ஆங்க பையன் வேற அர்த்தம் தானே சொல்றோம், அது நிவாசம் ஒத்து இருக்கான், அப்படியே ஒத்து இருக்கா, நாமளும் ஒத்துக்கிறோம். அந்த அந்த மாதிரி இங்கே அப்படித்தான். ஏன் அப்படின்னாக்கா, தீவிசேஷம் என்ன அர்த்தம், அதாவது கர்மாமை என்ன, கர்ம விஷயக்கு ஞானமே வேற, பிரம்ம விஷயக்கு ஞானம் வேற. இந்த வயோஷன் தீவிசேஷம், தீன்ன ஞானம், விசேஷம் ஞான விசேஷம். என்ன ஞான விசேஷமா இருக்கு அப்படின்னா, கர்மான்றது கிரியா, கிரியா சரீர சாத்தியம், அது ஆனா பிரம்மான்றது ஞானத்தினால சந்திக்கப்படுது. என்ன அழகு பாருங்க, கர்மாக எப்படி இருக்கும், எல்லாரும் முதல்ல இறந்து இறந்து கர்மான் அங்க, கர்மான்றது எல்லாரும் முதல்ல திரவியங்களை சம்பாதிப்போம், நாள் அண்ணா பார்த்து வச்சுக்கணும், கிரகிணி அனுகூலமா இருக்கணும், பந்துக்கள் அனுகூலமா இருக்கணும், ரிச்சுக்குகள் அனுகூலமா இருக்கணும், நமக்கு எதுவும் நாலு யாருக்கு போறேன்னு இருப்போம். இன்னைக்கு அண்ணா ஒரு கண்டிப்பா குழந்தை கொண்டோம், அப்போ விருத்தி பத்து நாள் வந்துடும், அல்லது விபரீதமா க்ஷயம் கூட வரலாம், இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. அதுக்கப்புறம் ரிச்சுக்குகள்லாம் வந்து அவன் நல்லபடியா, அதான் நல்லபடியா இதெல்லாம் முடிச்சு கொடுக்கணும், எவ்வளவோ இருக்கு இதுல, எவ்வளவோ இருக்கு. அது மாதிரி பணம் சரியா இருக்கணும், போறோம் எல்லாருக்கும் திருப்தியா நடத்தி கொடுக்கணும், எவ்வளோ கஷ்டம், கிரியா சாத்தியம் அது அப்படின்னு ஞானம். பிரம்மாண்மைக்க உபரணத்தினாலேயே தெரிவிக்கக்கூடியது, அதுவும் ஞான ரூபமா இருக்குது, அது ஞான விசேஷம்தான். அதனால பிரத்யக்ஷம், ஜீவ ஜீவஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம், எத்தனை இருக்கு, எத்தனை இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி விஷய வைலட்சணியம் வேணும், தீ விசேஷம், ஒவ்வொரு கர்மாவை பற்றி விசேஷம், பிரம்மத்தை பற்றி விசேஷம், விசேஷமான ஞானம். அது வந்ததுன்னாதான் இச்சா உண்டாகும், வேறுபாடு தெரியணும், கர்மா என்ன அது பிரம்மா என்ன என்னது அப்படின்னு வேறுபாடு தெரிஞ்சுட்டு அதெல்லாம் யோசிக்கணும். அதனால
விஷய வைலட்சணங்கள் ஞானம் இருந்தால்தான் இச்சையே உற்பத்தி ஆகும். இல்லாத போன ஞானமே வராது. அது அனுபஜனே. உபஜனம்னா உற்பத்தி ஆகுது, அனுபஜனம்னா உற்பத்தி ஆகலைன்னு அர்த்தம். அது விஷய வைலட்சணங்கள் ஞானமே உற்பத்தி ஆகலை அப்படின்னு அப்ப என்ன ஆகும்? தா இச்சா, நீ சொன்ன இச்சைன்றது அந்த இச்சையே கர்ம பிஷி. யாகம் தானம் ஹோமம் அவைகளால என்ன சாத்தியா சாதிக்கப்படவே முடியாது. அதாவது முதல்ல பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தாதான், கர்மத்தை தெரிஞ்சிருந்தாதான் கர்மாவனால பிரம்மத்தை தெரிஞ்சிருப்பீங்க. ரெண்டுமே தெரியாது. தெரியாத விஷயத்தில் எப்படி பிரவர்த்திக்க முடியும்? எப்படி ஞானம் வரும்? வரவே வராது. அதனால ஞானேச்சையோ உபாசனேச்சையோ எதையுமே விஷய வைலட்சணம் ஞானம் இல்லாமல் வராது. அது மட்டும் இல்லை, ஜித்யாசம் பிராப்தி இச்சோ, ஞானத்துல இச்சை வரணும் அப்படின்னு இவன் கர்மாவை நோட்டிக்கவன் நீ சொல்ற. ஞானத்துல இச்சை வரும், அறிந்து கொள்வதில் இச்சை வர வேண்டும். அதுதான் அடையணும்னு இவன் விரும்புறான், அதுதான் விரும்புறான். எனக்கு பிரம்ம விஷயமான ஞானம் வரணும், அந்த ஞானத்துல இச்சை வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதை பொருத்திக்கிறான். அப்ப என்ன ஆகும்? ஜிஜ்யாசையை அடையணும், அதுக்குதானே கர்ம அனுஷ்டிக்கணும். அப்ப அந்த புருஷன் இருக்கானே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும். பாருங்க, அந்த புருஷனுக்கு கர்ம அனுஷ்டானத்தினால சாதிக்கப்பட வேண்டிய இச்சைக்கு விஷயமாகிற ஞானம் இருக்கு. முன்னாடி இருந்துதான் இல்லையா? அந்த விஷயமான ஞானம் இருந்தா இல்லையா? எனக்கு இந்த ஞானம் வேணும், நம்ம ஞானம் இருந்து கொண்டோம். அவன் ஞானத்துல இச்சை இருந்தாலும் தோத்து கொண்டிருக்கும். எங்க வித்தியாபுரத்துல எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிடுறா, அவெல்லாம் என்னென்ன வேணும் எனக்கு சாதிக்க முடியுமான்னு வாசிக்கலாம், ஆசைப்படுறான். இன்னொருத்தன் வேதாந்தம், இன்னொருத்தன் ஒரு திராட்சி நாளைக்கு அவனுடைய பொண்ணு, அவனுடைய பொண்ணு அத்வைதரை வந்து ஆசைப்பட்டு படிச்சு சஸ்தாச பாஸ் பண்ணா, பண்டிதாரு பரீட்சை பண்ணா, அதுல அவர் ஜெயிச்சார். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆசைப்பட்டு படிக்கிறார், அந்த ஞானத்துல ஆசை வருதே அதன் பிறகுதான் இவ பண்ண அனுஷ்டிக்கிறார். அதனால முதல்ல ஞானம் இருக்கே குறைவ பாருங்க. இப்போ ஜிஜ்யாசம் பார்த்து நிச்சோ, ஜிஜ்யாச அடையணும்னு யாரு ஆசை பண்ணுவானு, அப்போ அவனுக்கு தஞ்ஞானம், அந்த பிரம்மாண்ட ஒரு ஞானம். பொதுவாக பிரம்மண்ணே என்னது, கர்மன்னா என்னது அப்படின்ற ஞானம் இருக்கு. குறைவ இஷ்டம் பவதீட்டின, முன்னாடியே அந்த கர்மாவை நட்டிக்கிறது முன்னாடியே அந்த இஷ்டம் இருக்கு, இச்சை இருக்கு. இஷ்டம் இல்லைன்றது இல்லை, ரெண்டு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சொல்ல முடியும். அதனால இச்சை இல்லைன்றது இல்லை அப்படின்னு நடத்தும். இச்சை நன்னா இருக்கு, இச்சை நன்னா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அவசியம் முதல்ல ஞானம் வந்துட்டும் நடத்தும். ஞானம் வந்த ஒண்ணுதான் அவன் கர்மாவை நோட்டிக்க பொறுத்திக்கிறான். கர்மாவை நோட்டிச்சானாக்க அவன் மனசுல இருக்கக்கூடிய அஞ்ஞானங்கள்லாம் கழியிறது. பிரம்ம விஷயக்கு ஞானம் நன்னா பிரவகிக்கிறது. பிரவகிச்சாக்க உபாசனம் பண்ணணும்னு இச்சை உண்டாகிறது. உபாசனம் பண்ணினாங்க ஆனந்தமா மோட்சத்தடைகிறான். பகவான் பிரேதனாகி நமக்கு அனுபவிக்கிறான். அதனால நமக்கு இச்சை இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாதனத்துல பிரவர்த்திக்கவே மாட்டுமே. அதனால அன்னைக்கே முதல்ல கொஞ்ச நேரம் சொன்ன பாருங்க, முதல்ல என்ன வருது? ஞானம் உண்டாகிறது, கர்ம ஞானம், பிரம்ம ஞானம். ஒருத்தர் சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறான், இன்னொருத்தருக்கு மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறான். முதல்ல அந்த ஞானம் வருது, மோட்சமே எப்படி இருக்கும், சொர்க்கமே எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஆசை வருது. ஆசை வந்ததுனாக்க அதுக்கு சாதனை எது, உபாயம் எதுன்னு நம்பிக்கிறான். அதனாலதான் பாருங்க, நம்ம அர்த்தகம்பி அடியாருன்னா இது பண்ணுறோம். முதல்ல என்ன சொன்னோம்?
പ്രാപ്യസ്യ ബ്രഹ്മണോരൂപം. മുതല പ്രാപ്തി ജ്ഞാനം വേണം, അതിനപ്പുറം നാം പ്രാപ്യസ്യ പ്രത്യേകാത്മന എന്നൊരു സുഖം തന്നെ പ്രാപ്തിപായ അർത്ഥപ്രത്യേകം. അതിനാല് മുതല ജ്ഞാനം പ്രാപ്യമാണ്, പണത്തോടെ ജ്ഞാനം. പണത്തെ തെളിഞ്ഞാണ് വന്ന് അതിനപ്പുറം ഉപായത്തെ ക്ഷണിപ്പാ. ഉപായത്തെ തെളിഞ്ഞാണ് നമുക്ക് പിടിച്ചിരിക്ക, നമുക്ക് മുടിയുമാ അപ്പം അവൻ ചിന്തിപ്പാണ്. അതമാതിരി അന്ന മാതിരി ജ്ഞാനം വേണം. അതനാല അതിനപ്പുറം തന്നെ இவன் புரட்சிக்கும் உடஞ்சு போடு. சாதனத்துல எப்ப புரட்சி வரும், சாதனத்துல எப்ப புரட்சி வரும், ஞானத்துல இஷ்டம் உண்டாகும். பாட்டு ஞானத்துல இஷ்டம் உண்டானா இவன் புரட்சி வருவான். வரவே வராது. அதனால ஒத்தன் சாதனத்தை அனுஷ்டிக்க போறான் அப்படின்னாக்கா, சாதனத்தை அனுஷ்டிக்க போறேன்னாக்க, அப்ப நான் என்ன பண்ணணும், தனியாகவே ஒன்று இருப்பார். அப்ப நான் என்ன பண்ணணும், முதல்ல எதை நான் அடையணுமோ அதை தெரிஞ்சுக்கணும், அதை இச்சம் உண்டாகணும். ஞானம் இருக்கணும், இச்சை இருக்கணும், இச்சை இருந்தாலும் பிரச்சனை. ஏற்கனவே இச்சை வந்துருச்சு, திருப்பி கர்மாவனால இன்னும் இச்சை வரும். எனக்கு தனியா ஒண்ணு, அதனால இதான் கஷ்ட பாவம். இத்தனை தோஷங்கள் இருக்கிறதுனால நீ சொல்றது எல்லாமே தவறானது, நீ சொல்றது எல்லாமே தவறா இருக்கு. ஆகவே இங்க வந்து வெளியில் வந்தேன்னு சொன்னாக்க வேதனும் மிச்சம் நீங்க சொல்லாத, வேதனார்த்தம் மிச்சம் உபாசனம் தான். உபாசனம் பண்றதுதான் சாதனம் ஆகுது. கர்மாங்கிறது கர்மாங்கிறது உபாசனத்தை அனுப்பிக்கிறதுக்கு தான் ஆசை உண்டாகும். உபாசனத்தை அனுப்பிக்கிறதுக்கு தான் அது சாதனமா இருக்கும் கர்மா. அப்படிங்கிறத இப்படி அற்புதமான சோதனமாக சுவாமி சேர்க்கிறார். எவ்வளோ அரிய விசாரங்கள் பார்த்துக்கோங்க. இது அரியனால முடிஞ்ச பரியந்தம் இறங்கி வந்து சொன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். அவசியம் காலம்போ நன்மித்தார்த்தி பதேதி பதேத்தியாதிக்கே கத்தியபாவாத் சுற்றுப்பேஸ்மின் ததானேதி அசதிஹேதோ கத்தியபாவஸ்தமான இச்சாஸ்யாத் தீவிசேஷ தது அனுபஜனே கர்மவித்தானசாத்யா ஜிஜ்ஞாசாம் பிராப்தமிச்சோ கவிதாக்கியமாயிரமே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஃ.